வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது. தேவன் எவ்வளோ கட்டளைகளை கொடுத்தாலும் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் இன்று கவனித்து பார்ப்போம். சாலமோன் ஞானி மனிதர்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் கடமையை ஒரு 2-3 வரிகளிலே புரியும்படியாக எழுதுகிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே அப்படின்றாரு. இவ்வளோதான் தேவன் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம். இதுதான், அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். இதுக்காக தான் எல்லா நியாயப்பிரமாணம், இதுக்காக தான் கட்டளை கற்பனை எல்லாமே. இதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு கவனம் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. எக்லீசியஸ் 12:13. Now all has been heard. Here is the conclusion of the matter. Fear God and keep His commandments, for this is the duty of all mankind. தொடர்ந்து வேத வசனத்தை எளிமையாக கற்றுக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.